காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆஸ்திரேலியாவில் தேனீக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு இதனால முப்பது லட்சம் தேனீக்களுக்கு ஆஸ்திரேலியா லாக்டவுன் போட்டிருக்கு எதுக்காக தேனீக்களுக்கு லாக்டவுன் போட்டிருக்காங்க இந்த தேனீ இனம் அழிய அப்படி என்ன காரணம் பார்க்கலாம் லாக்டவுன் போடும் அளவுக்கு தேனியை கொல்லக்கூடிய என்ன ஆபத்து இருக்குது பார்க்கலாம் உலகம் முழுக்க வாரோமைட் என்ற பூச்சி இனங்கள் காணப்படுது இந்த பூச்சி இனங்கள் அமெரிக்கா ஐரோப்பாவில் அதிக அளவில் காணப்படும் இது தேனீக்கிழ தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வகை ஒட்டுண்ணி பூச்சிகள் தேனீக்கிழ தாக்கி அதோட உடல்ல இருந்து எடுத்து வளரும் சிவப்பு நிறத்துல தேனியை விட பல மடங்கு இருக்கும் இந்த பூச்சிகள் ஒரு தேனியிலிருந்து இன்னொரு தேனீக்கு பரவும் திறன் கொண்டது இந்த பூச்சிகள் தேனீக்கிழ பாதிப்படைய செய்யும் அதோட பறக்கும் திறனை குறைக்கும் தேனீக்களோட தேனெடுக்கும் திறனை விதைகளை பறக்கும் திறனை இது பாதிக்கும் இந்த வாரமய் பூச்சிகள் காரணமா மொத்தமா தேனி இனமே அழியக்கூடிய அபாயம் கூட இருக்கு ஒரு வாரத்துல தேனீக்களோட காலணிகளை காலி செய்யும் திறன் பூச்சிகளுக்கு உண்டு உலகம் முழுக்க தேனீக்கள் குறைந்து போக மனிதர்களை விட வாரோமைட் பூச்சிகள் தான் காரணம் தேனீக்களை அழிக்கக்கூடிய போட்டியில மனிதர்களும் வாரோமைட் பூச்சிகளும் தான் இருக்காங்க உலகம் முழுக்க பல இடங்கள்ல தேனீக்களோட காலணிகளை வாரோமைட் அழித்திருக்கு இதனால தேன் உற்பத்தி பாதிக்கும் அதோட பூச்சிகளுக்கு இடையே உள்ள சமநிலை சூழலியல் சமநிலை விவசாயம் இதெல்லாம் பாதிக்கப்படும் இப்போ ஆஸ்திரேலியாவில அதிக அளவுல வாரோமைட் பரவி வருது ஆஸ்திரேலியாவில இதுக்கு முன்னால வாரோமைட் பரவினாலும் இப்ப பரவுவது போல மிக தீவிரமா பரவியது இல்லை என சொல்றாங்க அங்கு நியூ காஸ்டல் பகுதியில வாரோமைட் மிக வேகமா பரவி வருது இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வாரோமைட் பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அறுபது லட்சத்திற்கு மேற்பட்ட தேனீக்கிளை இந்த வாரோ பூச்சிகள் இதுவரைக்கும் தாக்கியிருக்கு வாரோ மைட் தாக்கிய தேனீக்கிழ அது பறக்கும் விதம் தேனடுக்கும் விதம் ஆகியவற்றை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் இத வைத்து அங்க வாரோ மைட் பரவாமல் தடுக்க ஏற்கனவே வாரோ மைட் மூலமா பாதிக்கப்பட்ட தேனீக்கிழ கொண்டு வருகிறார்கள் இதுவரைக்கும் அறுபது லட்சம் தேனீக்கிள ஆஸ்திரேலியாவில் எதிர்க்காக கொண்டிருக்காங்க அதாவது வாரோமேட் பாதிக்கப்படாத தேனீக்களுக்கு பரவக்கூடாது என்பதால ஏற்கனவே காலணிகளை தாக்கி அழித்து மேலும் பரவாமல் பாதுகாத்து வருகிறார்கள் நன்றாக இருக்கக்கூடிய தேனீக்களும் பாதிக்கப்பட்டால் அங்க மொத்தமா தேனீக்களோட காலணிகள் காலியாகும் என்பதால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய தேனீக்களை பாதுகாக்க அங்கு தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது இதுக்காக அங்கு கண்டெய்ன்மெண்ட் சோன் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது கட்டுப்பாட்டு பகுதி அதன்படி வாரோமைட் பாதிக்கப்படாத தேனீக்களோட காலணிகள் வளர்ப்பு இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடங்களை நிர்வகிக்கக்கூடிய ஆட்களிடம் அதை சுற்றி வலைபோட போட உத்தரவிடப்பட்டிருக்கு இதன் மூலமாக தேனீக்களுக்கு லாக்டவுன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தமா வாரோமைட் பாதிக்கப்பட்ட தேனீக்கள் அழிக்கப்படும் வரைக்கும் இந்த நல்ல தேனீக்கள் லாக்டவுனில் இருக்குமாம் இதுவும் வெளியே போனால் அதற்கும் தாக்கும் அபாயம் உள்ளதால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வலை மூலமா தேனீக்கள் வெளியே செல்லாம மொத்தமா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தேனீக்கள் இப்படி லாக்டவுன்ல போடப்பட்டிருக்கு இதனால தற்காலிகமா தேன் உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் தேனீக்களை பாதுகாக்க இதுதான் ஒரே வழி என ஆஸ்திரேலிய அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே